வார்த்தை போறதான் பாக்குறேன். அதாவது வந்து அண்ணாமலையிலும் அண்ணாமலையிலும் அதிமுக எடப்பாடி தலைமையிலான அதிமுக பிரமுகர்களும் அமித்ஷாவை சந்தித்து டெல்லியில கூட்டணியை ஃபைனலைஸ் பண்றதுக்கு முன்னாடி வார்த்தை போட நடந்தது. அதாவது ஈரோடு கிழக்கு தேர்தலுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட அந்த சமயத்துல வந்து எடப்பாடி அவர்கள் சொன்னாரு அண்ணாமலை பத்தி ஒரு முதிர்ச்சி இல்லாத ஒரு தலைவர்னு அப்பவும் சொன்னார். ஸோ அதுக்கப்புறம் ஒரு டெல்லாரு ஒரு பிரியடுக்கு அப்புறம் இப்போ அமித்ஷா வந்தபோது எடப்பாடி சந்திக்கல. ஸோ இதனால வந்து பாஜக தரப்புல வந்து சில விஷயங்களை ஃபைனலைஸ் பண்ணணும்னு பார்த்தாங்க, அது அவங்களால பண்ண முடியல ஆக்சுவலா. ஸோ இந்த சமயத்தில் இந்த பேச்சுகளை வந்து அதிமுக தொண்டர் பிரமுகர்களை வந்து ரொம்ப கொந்தளிக்க வைத்திருக்கிறது. அதாவது பேட்டியில வந்து அவர் வந்து ஜெயலலிதா என்று பெயரை பயன்படுத்தாத கூட அண்ணாமலை வந்து அவர் சொல்றது வந்து ஜெயலலிதாவை சொல்றாரு அப்படின்ற விஷயத்துக்கு அவங்க அதிமுகவினர் கருதி கொண்டு கடுமையான எதிர்வினியை ஆக்கி கொண்டிருக்கிறார்கள். அந்த எதிர்வினிய ஒரு பகுதியாக தான் இந்த தீர்மானத்தை நம்ம பார்க்கிறோம். ஸோ இந்த தீர்மானம் மீது அண்ணாமலைக்கும் அதிமுகவுக்குமான ஒரு விஷயமே தவிர பாஜகவுக்கும் அதிமுகவுக்குமான ஒரு விஷயம் கிடையாது. ஸோ பாஜகவுக்கும் அதிமுகவுக்குமான உறவுன்றது கூட்டணின்றது அதுல எந்த பிரச்சனையும் இல்லை. இது வந்து பிரச்சனை வந்து அண்ணாமலைக்கும் அதிமுகவுக்குமான ஒரு விஷயமா தான் நம்ம பார்க்கலாம். ஸோ அண்ணாமலை வந்து கண்ட்ரோல் பண்ற அதிகாரம் வந்து அதிமுக கிடையாது. இவர் வந்து தொடர்ந்து பாஜக தலைமையில மாநில தலைமையில இருந்தால் நாங்கள் எங்கள் கூட்டணி வந்து பிரச்சனைக்குள்ளாகும், நீங்கள் இவரை வந்து நீங்க உடனடியா நீங்க ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்ற அந்த அழுத்தம் கொடுக்குற அந்த வலிமை ஒரு பொலிட்டிக்கல் அந்த வில் வந்து பழனிசாமிகிட்ட இருக்கான்னு நமக்கு தெரியாது. ஆனால் அண்ணாமலை அவர்களை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று பாஜக தீர்மானிக்கும். இந்த அதிமுகவுக்கு சங்கடம் கொடுக்கும் முடியாது பேசுவதோ அதுல வந்து அதிமுக கூட்டணியோடு தொடரும்போது அந்த கூட்டணிக்கு புத்திரம்னா அண்ணாமலையை தூக்கி போடுவதோ ரிமூவ் பண்ணுவதோ இரண்டுமே பாஜக தலைமையில தான் இருக்கு. ஸோ பாஜக தலைமை சொன்னா அண்ணாமலை அமைதியாவார். பாஜக தலைமையில நீங்க ஏதாவது பிரச்சனை பண்ணீங்கன்னா அவங்களுக்கு ஏதாவது நீங்க இந்த மாதிரி இந்த மாதிரியான விமர்சனம் நீங்க வைங்க அப்படின்னு சொன்னா அது வந்து அதிமுக சங்கடப்படுத்துற மாதிரி இருந்தா கிட்டத்தட்ட வந்து அது வந்து அதிமுக தரப்புலையும் எதிர்வினைகளை உண்டாக்கும். இது கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா வந்து இந்த விஷயங்கள் பாத்தீங்கன்னா கூட்டணியை வந்து அஃபெக்ட் பண்ற மாதிரி இருக்காது. ஆனால் வந்து இருவரும் வந்து ஒரு அந்த நெகோசியேட்டிங் டேபிளுக்கு வரும்போது கூட்டணி பத்தின எண் நம்பர்கள் எண்ணிக்கை மற்றும் தொகுதிகள் பத்தின விஷயங்கள் வரும்போது ரெண்டு பேரோட பலமும் பலவீனமும் அழகப்பட்டு ஒரு நிலைக்கு வந்திருக்கும். ஸோ அந்த மாதிரியான சூழல் வந்து கூட்டணிக்கு வந்து உகந்ததா இருக்கும், கூட்டணி பத்தி பேசுறதுக்கு உகந்ததா இருக்கும், ஒரு போருக்கு பின்னே ஒரு அமைதின்ற மாதிரி அந்த மாதிரி சூழலை உருவாக்குறதுக்கான ஒரு விஷயமா இது நடக்கிறதா நான் பாக்குறேன். இதனால பாஜக அதிமுகவுக்கு இடையிலான எந்த விதமான பிரச்சனையும் வராது. மோடி மீண்டும் பிரதமர் ஆக வேண்டும் என்று எடப்பாடி பல தடவை சொல்லியிருக்கார். எடப்பாடி குரூப்ல இருக்கிற எல்லாருமே மோடி பிரதமர் ஆக வேண்டும் என்று நினைக்கிறார்கள். அவங்க வந்து பாஜகவை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா சப்போர்ட் பண்றாங்க. அதனால அண்ணாமலை சொல்ற விஷயங்கள் ஏற்படுத்தியிருக்கிற இந்த சலவரத்து என்பது அதிமுகவுக்கும் அண்ணாமலைக்குமான சலுகை தவிர இது பாஜகவுக்கும் அதிமுக அதிமுகவுக்குமான சலுகை அல்ல, இடையே உள்ள பிணைக்கு அல்லது கருத்து வேறுபாடு அல்ல என்பது என்னுடைய கருத்து. இப்ப அண்ணாமலை தனிப்பட்ட நபராக அல்ல, பாஜகவுடைய மாநில தலைவராக இருக்கிறார். இரண்டு கட்சிகளுக்கும் இல்ல அண்ணாமலைக்கும் இபிஎஸ் தரப்போ அல்லது அதிமுக இடையிலான இந்த உரசல் என்பது உடனடியாக இப்பொழுது நடைபெறவில்லை. கடந்த பிப்ரவரி மார்ச் மாதத்திலிருந்து இருக்கிறது. ஏப்ரல் மாதத்திலெல்லாம் கடுமையாக இதே ஏப்ரல் மாதத்தில் இது போல ஒரு முதிர்ச்சியற்ற அவரை பற்றி என்னிடம் கேட்காதீர்கள், ஒரு தலைவரை பற்றி என்னிடம் கேளுங்கள் என்றெல்லாம் எடப்பாடி பழனிசாமி செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். கிட்டத்தட்ட அதே கருத்தை தான் தற்பொழுதும் தெரிவித்திருக்கிறார். இரண்டு பேருக்கும் இடையிலான இந்த கருத்து மோதல்தான் ஒரு கூட்டணிக்கான பிளவை ஏற்படுத்தும் என்றும் சொல்கிறார்கள். ஏனென்றால் நேற்றைய தினம் அதிமுகவுடைய மூத்த தலைவரும் முன்னாள் அமைச்சருமான பொன்னையன் ஒரு கருத்தை தெரிவித்திருந்தார். பாஜக கூட்டணியோடு சேர்ந்ததினால் நாங்கள் சிறுபான்மையினர் வாக்குகளை இழந்துவிட்டோம், அதிமுகவுடைய வாக்கு வங்கியும் இழந்துவிட்டோம், அவர்களுடைய கொள்கைகளை மாற்றச் சொல்லியிருக்கிறோம் என்றெல்லாம் குறிப்பிட்டிருந்தார். அதே போல அதிமுகவுடைய கருத்தை பெரும்பான்மையாக அதிகாரப்பூர்வமாக செய்தியாளர்களிடம் பேசுகிற முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் இது போன்ற அண்ணாமலை பேசிக்கொண்டிருந்தால் கூட்டணி குறித்து மறு பரிசீலனை செய்யப்படும் என்ற கருத்தையும் தெரிவித்திருந்தார். இந்த இரண்டு பேருடைய கருத்தை எப்படி பார்க்கறீங்க? இதுவும் தனிப்பட்ட கருத்தா தான் எடுத்துக்கொள்ளப்படுமா? இதுக்கு முன்னாடி சி வி சண்முகம், கே பி முனுசாமி போன்றவர்கள் எல்லாம் பல விதமான கருத்துக்கள் எல்லாம், ஜெயக்குமார் போன்றவர்கள் எல்லாம் பல விதமான கருத்துக்கள் பேசியிருக்காங்க. அந்த மாதிரி கருத்துக்கள் எல்லாம் பேசிய பிறகுதான் டெல்லியில அமித்ஷா முன்னாடி உட்காந்து எல்லாரும் பேசினாங்க. அதனால இந்த மாதிரியான கருத்து வேறுபாடுகள் வந்து அதாவது வர்றது வந்து சகஜமான ஒரு விஷயம் தான். இது வந்து ஒரு புதிய விஷயம் தமிழ்நாடு பாலிடிக்ஸ்ல வந்து இந்த மாதிரியான ஒரு வார்த்தை போருக்கு பிறகு ரெண்டு கட்சிகளுக்கு இடையில நெருக்கமா இருக்கிற ரெண்டு கட்சிகளுக்கு இடையில ஒரு வார்த்தை போருக்கு பிறகு ஒரு கூட்டணி வர்றது அல்லது எதிரெதிர் கட்சிகளா இருக்கிறது கூட்டணியின் போது இணைந்து போறது. இப்போ வைகோ அவர்கள் வந்து திமுக தலைவர் ஸ்டாலினை பத்தியோ திமுக பத்தியோ பேசாத விஷயமே கிடையாது. அதனால அவர் 2019 அவருடைய நிலைப்பாடு என்ன நம்ம பாக்குறோம் நம்ம. அதே மாதிரி 2013 காங்கிரஸ் இருக்கிற திமுக கூட சொல்லிட்டு இருந்த திமுக 2016 மீண்டும் காங்கிரஸோட இணைந்தாங்க.
2019ல் பாமகவும் அதிமுகவும் கடுமையான ஒரு இடஒதுக்கீடு விமர்சனங்களை அடிச்சாங்க. கடைசியில பாமக வந்து அதிமுக கூட்டணி சேர்ந்தாங்க. ஆனா இதெல்லாம் வந்து ஒரு டெம்பரரி ஃபினாமினல், டெம்பரரி கேஸா போயிருந்திருக்கிற விஷயங்கள். அண்ணாமலையே நோக்கி ஒரு கேள்வி கேட்கிறாங்க, அவர் அதுக்கு ஒரு பதில் சொல்றாரு. அதுல வந்து பார்ட்டி கொஞ்சம் உண்மையும் இருக்கா, அண்ணாமலை சொல்ற எல்லா கருத்துக்கும் எனக்கு உடன்பாடு கிடையாது. ஆனால் அந்த சொன்ன பதில் வந்து சில ஃபேக்டா இருக்குன்றது உண்மை. அவர் பேரை சொல்றது ஃபேக்ட் இருக்குன்றது உண்மை. அதே அதிமுக வந்து அஃபெக்ட் பண்ணிருக்கிறது உண்மை. அது வந்து அவங்கள புண்படுத்தி இருக்கிறது என்பது உண்மை. சோ இந்த சூழலில் வந்து இந்த மாதிரியான ஒரு தீர்மானம் போடுவதற்கு வந்து அதிமுகவுக்கு வேற வழி கிடையாது. ஆனால் அவருடைய பிராட் பேஸா பாத்தீங்கன்னா ஒரு ஒரு இதுவும் கொஞ்சம் பல நோக்கத்துல பாத்தீங்கன்னா ஒரு பாராளுமன்ற தேர்தலில் வந்து திமுக காங்கிரஸோட வலிமையான கூட்டணி எதிர்கொள்றதுக்கு நிச்சயமாக பாஜக, எடப்பாடி தரப்பு மற்றும் யார் யாரெல்லாம் மோடி பிரதமர் ஆகணும் என்று நினைக்கிறாரோ அவர்களை எல்லாம் முன்னெடுக்க வேண்டும் என்பது பாஜகவுடைய நோக்கம். சோ அந்த நோக்கத்துல வந்து எல்லோரும் சேர்ந்து இருந்தால்தான் ஒரு டஃப் ஃபைட் வந்து திமுக அணிக்கு கொடுக்க முடியும். அதுதான் பாஜகவும் நினைக்கிறாங்க. அதனாலதான் இன்னைக்கு போட்ட தீர்மானத்துல கூட இவரு அண்ணாமலையோட அவங்க ரெஸ்ட்ரிக் பண்ணிருக்காங்க. தவிர மற்றபடி பாஜக தலைமை அண்ணாமலை பதவி எடுக்கணும், கூட்டணி வேறு சின்ன கூட்டணி தொடர முடியாது. ஜெயக்குமார் சொன்ன மாதிரியா சொல்லல. ஜெயக்குமாருக்கு அவர் சொன்ன விஷயங்களையும் நம்ம வந்து இன்னைக்கு பழனிசாமி எந்த கேள்விக்கும் பதில் சொல்லாம அவர் போயிட்டார். இந்த தீர்மானத்தை மட்டும் படிச்சுட்டு சோ அவங்க ரொம்ப தெளிவா இருக்காங்க. அண்ணாமலைக்கு ஒரு பதில் சொல்றாங்க, அது அவங்களுடைய கடமை. அவங்க தலைவர்கள் வந்து குறை சொல்ற மாதிரி அவர் பேசிட்டு அந்த சொல்றாங்க. சோ கூட்டணி வந்து தொடரும். கூட்டணிக்கான பேச்சுவார்த்தைகள் இன்னும் கொஞ்ச நாள் மறுபடியும் ஆரம்பிக்கும்.